நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத பலன், வைகாசி மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். இப்பொழுது கிரக நிலைகளை பார்ப்போம். மேஷத்தில் ராகு புதன், ரிஷபத்தில் சூரியன், கேது சந்திரன் துலாத்தில் இருக்கிறார்கள், சனி பகவான் மகரத்தில் இருக்கிறார், செவ்வாய் கும்பத்தில் இருக்கிறார், குரு சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறார்கள். வைகாசி மூணாம் தேதி காலை முதலே செவ்வாய் மீனம் சென்று பலனை தர இருக்கிறார். வைகாசி பதினோராம் தேதி காலை முதலே சுக்கிரன் மேஷம் சென்று பலனை தர இருக்கிறார். வைகாசி இருபத்தி நாலாம் தேதி புதன் ரிஷபத்திற்கு சென்று பலனை தர இருக்கிறார். இப்போது இந்த வைகாசி பதினோராம் தேதி பார்த்திங்கன்னா சனி வக்ரகதியில் இருக்கிறார். வக்ரகதி என்று சொன்னால் அதே வீட்டில் தான் இருக்கிறார், ஆனால் முன் வீட்டு பலனை செய்வார். கிரகங்களுடைய நிலைகளை இப்பொழுது பார்த்தோம். வைகாசி மாதம் மொத்தம் 31 நாட்கள் நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை சொல்லி வருகிறோம். இப்பொழுது 12 ராசிகளுக்கும் வைகாசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்போது நாம் கன்னி ராசியை பார்க்க போகிறோம். கன்னி ராசி கால புருஷ தத்துவப்படி ஆறாவது ராசி, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் உள்ளடக்கியது, புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த ராசிக்கு இந்த வைகாசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்று பார்க்கும் பொழுது ராசியை குரு பார்க்கிறார். பதினோராம் இடத்தில் இடத்தை குரு பார்க்கிறார். முயற்சி ஸ்தானத்தை மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார். ஏழில் குரு இருக்கிறார். ராசிநாதன் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருந்த போதிலும் மாத கடைசியில் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து விடுகிறார். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னி ராசிக்கு இந்த வைகாசி மாத கிரகங்கள் நல்ல அமக்கலமான பொது பலனையே கொடுக்க போகிறது. ராசியை குரு பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உடம்பில் ஒரு தேஜஸ், மினுமினுப்பு கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறார், சனி பகவான் வேற பார்க்குறார். கொடுக்கல் பண வருவாய் இப்போ பதினோராம் இடத்தை குரு பார்த்து பொருளாதார மேன்மை இருக்கும், சுபீட்சம் இருக்கும். ஏன்னா அதிகப்படியான பண வருவாய் வரக்கூடிய ஒரு காலகட்டம். பதினோராம் இடத்தை குரு பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றுமே இல்லை. எண்ணிய செயல் ஈடேறும், தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் கூட தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் ரெண்டாம் இடத்தில் கேது இருந்து சனி பார்வையில் இருக்கிறார். பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சண்டை சச்சரவு இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அவங்கவுங்க ஒவ்வொரு பக்கமும் இழுத்துக்கிட்டு பிரச்சனையை பெருசாக்குவாங்க. கொஞ்சம் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும். மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த ரெண்டில் கேது இருப்பது என்பது சில பிரச்சனைகளை, குடும்பத்தில் சில பிரச்சனைகளையும் தரும், பொருளாதாரத்தில் சில சிக்கலையும் யாராவது கொடுக்க வேண்டியவங்க கொடுக்கணும் அப்படின்னா கூட அதில் ஏதாவது சில பிரச்சனைகள், அதாவது கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் பாவம் சிறப்பாக இருக்குது. இளைய சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள்.
பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த ரெண்டில் கேது இருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும், குடும்பத்தை பிரிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் சில நேரங்களில் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நிறைய பேருக்கு. அப்போ ஃபேமிலியை விட்டு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதில் ஒரு பிரிவினையை கொடுக்கலாம் இல்லையா? அதே நேரத்தில் ரெண்டில் கேது இருந்தால் டைவர்ஸுக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு டைவர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருக்கும் டைவர்ஸும் சொல்ல முடியாது. ஏன்னா ஜனனகால தசாபுத்தியில் உங்களுக்கு முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு இரண்டாவது திருமணம் நடக்கணும்னு விதி இருக்கிறவங்களுக்கு தான் டைவர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். டைவர்ஸ் இது கிடைக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருந்தால் தான். கணபதியை வழிபாடு செய்யுங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மூணாம் இடம் கம்யூனிகேஷன் பாவம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். நாலாம் இடத்து அதிபதி ஏழு சிறப்பாக இருக்கார். வண்டி வாகனங்களால் நல்லதே நடக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடச்சி நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு சிலர் வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல், மனம் வாங்கக்கூடிய ஒரு சூழல், வாகன பிராப்தி புதுசாக ஒரு சிலருக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பு, தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக இயங்கக்கூடிய ஒரு நிலை. நாலாம் அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். ஒரு முதல் பத்து நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கன்னி ராசிக்கு. அதுக்கப்புறம் கடைசி 20 நாள் வந்து அர்த்தாஷ்டம சனியினுடைய வேலை நடக்கும். அர்த்தாஷ்டம சனி நாளில் சனி இருந்தால் எப்படி சில சங்கடங்களை சந்திப்பீர்களோ, வேலை பார்க்குற இடம் குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை அர்த்தாஷ்டம சனி வேலையை செய்வார். முன்வீட்டு வேலையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. மற்றபடி உங்களுக்கு ஏழில் குரு இருப்பது மாபெரும் சிறப்பு. ஏழில் ரெண்டாம் இடத்த அதிபதி சுக்கிரன் 10 நாள் இருக்கிறார். இது அமக்கலம். செவ்வாய் பகவானும் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார். நட்பு வட்டாரம் விரிவடையும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். ஒரு சிலர் காதல் வயப்படக்கூடிய இளஞ்சிட்டுக்களுக்கு அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கும். எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். எட்டில் ராகு இருக்கிறது சரியா அப்படின்னு பார்த்தா அசிங்கம் அவமானங்களை கொடுக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம். அதனால் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க. எட்டாம் இடத்துல ராகு இருந்தால் சில பிரச்சனைகள் வரும். ஆனால் அதிகமாக கடன் வாங்கக்கூடாது. சொந்த தொழில் பண்ணுறவங்க கடன் அதிகமாக வாங்கிட்டிங்கன்னா அந்த கடனை, ஏன்னா ராகு இருக்கிற இடத்த பெருசு பண்ணுவார் இல்லை, அப்போ கடனை இப்போ அதிகமாக வாங்க விட்டுருவார். அகலை கால் வச்சு வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப அசிங்கம் அவமானத்தை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும். எட்டில் ராகு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சின்ன சின்ன குறைபாடுகள் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இரவு பிரயாணம் செய்யாதீர்கள், சின்ன சின்ன விபத்துக்கள் கூட நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. எட்டில் ராகு வெளிநாடு சென்று கல்வி பயிலும் யோகம் உண்டு. வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு உண்டு. குடும்பத்தை விட்டு பிரிப்பார். கல்விக்காகவோ வேலைக்காகவோ இல்லை வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணவோ ஒரு பிரிவினையை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். சில மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது அப்படி ஏதாவது பண்ணிடாதீங்க. உங்களுக்காக இல்லைனாலும் மற்றவங்களுக்காக கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அலையக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். எட்டில் ராகு துர்கைக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார். காரகம் பாவனாஸ்தி ஆயிடுது. தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். தந்தையுடைய சொந்தங்கள் உங்களுக்கு பகை நிலையோடு இருப்பார்கள்.
ஒன்பதாம் இடத்த அதிபதியும் எட்டுக்கு போயிட்டார். கொஞ்சம் சில இடர்பாடுகளை பாக்கிய குறைவை ஏற்படுத்தும் எச்சரிக்கையோடு இருக்கணுங்க இந்த காலகட்டம். அடுத்தது உங்களுக்கு பத்தாம் இடத்த அதிபதி புதன் ஏழாம் இடத்துல அதிகமாக 23 நாள் இருக்கிறார். அப்போது பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, கல்வித்துறை மற்றும் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் இவங்க அத்துணை பேருக்கும் சிறப்பானது ஒரு காலகட்டம். வேலைவாய்ப்பு புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கூட கிடைக்கும். மற்றபடி பார்க்கும் பொழுது சொந்த தொழில் பண்ணுறவங்க ரொம்ப அமக்கலமாக பண்ணுவாங்க. வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், 11 இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறும், எல்லாம் லாபமாக மாறும், தொட்டதெல்லாம் தொழங்கும், தொழாததெல்லாம் கூட தொழங்கக்கூடிய ஒரு நிலை. அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. முதல் திருமணம் உரிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 12 இடத்து அதிபதி 10 இருக்கிறார். இது ஒன்றும் குறை கிடையாது. இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு 12, 13, 14 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. உங்களுக்கு 11 இடம் குரு பார்வை, ராசியை குரு பார்க்கிறார். 3 இடம் முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். 7 குரு இருக்கிறார். ஸோ முதல் திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கும் திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கும் அதற்கான திருமண ஏற்பாட்டினை கவனிப்பார்கள். 9 இடம் என்று சொல்லக்கூடிய 9 இடத்தில் யார் இருக்கிறாங்கன்னா சூரியன் இருக்கிறார். 9 இடத்து அதிபதி 8 போயிட்டார். அப்போது சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக பணியாற்ற வேண்டும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 12, 13, 14 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம், தமிழ் தேதி தான் குறிப்பிடுறோம், சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. ஓ